வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ STK4141 மானோ பிரிட்ஜ் மோடு. லாஸ்ட் கிளாஸில் இந்த STK4141 பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். 1980s இருக்குது, கிட்டத்தட்ட இயர்லி 43 இயர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் வெரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஐசி. இந்த சீரீஸில் அதாவது 1980s நிறைய ஐசி வந்துச்சு, ஓகேவா? 1230, 44 40 அப்பயே வந்துருச்சு, 44 45, 54 08, அது இல்லாமல் நிறைய ஐசிஸ்லாம் இருந்துச்சு, ஓகே. ஆனால் அதில் இந்த எஸ்டிகே முதல் முதல்ல உள்ளே வரும்போது ஒரு ஆச்சரியம், ஏன்னா இதுதான் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். நல்ல பாஸ், நல்ல பேஸ் பக்காவாக இருக்கும், ஓகேங்களா? இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஒரு மாஸ்பெட் ஆம்பிளிஃபயர் வந்து கம்பேர் பண்ண வேண்டியதில்லை, பட் ஒரு டிரான்சிஸ்டர் பேஸில் வர ஆம்பிளிஃபயரை விட நல்ல அவுட்புட் ஃபிடாலிட்டி, ஹை ஃபிடாலிட்டி இந்த STK4141 வரும். STK4191 இந்த சீரீஸில் வரக்கூடிய 3 4 எல்லாமே நல்ல குவாலிட்டி. அப்போ STK549 வந்துச்சு, ரொம்ப நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி, இதை விட நல்ல தூக்கலாக வரும். அது தற்சமயம் அந்த ஐசிஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் இல்லை, எல்லாமே சைனீஸ் மேக், கொரியன் மேக் ஐசி தான் இப்போ மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க, இப்போ வரக்கூடியதான் இந்த கிளே கலரில் வரக்கூடிய இந்த ஐசி தான். இதில் நிறையா சீரியல் நம்பர் எதோ தான் வருது, பட் எல்லாமே ஒர்க் பண்ணோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரிஜினல் பீஸில் வந்து கிட்டத்தட்ட 32 வோல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 பவர் சப்ளை கொடுத்தாலும் பக்காவாக வேலை செய்யும். அதுக்கு நல்ல ஹீட்ஸிங் ப்ரொவைட் பொதுவாக பண்ணிடலாம், நல்லா வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வர ஐசி இருக்குல்ல, இந்த கொரியன் மேக்லாம் வந்து 24 வோல்ட் இல்லைன்னா இன்னும் கம்மியாக தான் வோல்ட்டு கொடுக்கணும். நியர்லி 18 வோல்ட் டிசி கொடுத்தா சஃபிஷியண்டாக லாங் டேஸ் ஒர்க் பண்ணும், டூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை 24 0 24 கொடுத்தா கூட அந்த ஐசி ஒர்க் பண்ணுறதில்ல, கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆயிரும், இல்லைன்னா ஏதோ ஒரு சேனல் கட் ஆஃப் ஆயிரும். பட் அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, மானோ. நேற்றுக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஸ்டீரியோ, 2 சேனல் அவுட்புட் இருக்குது, இது டூயல் பவர் சப்ளை, 24 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணோம். இந்த 24 வோல்ட் டிசிக்கு நம்ம என்ன பண்ணலாம், பவர் சப்ளை ஒரு எஸ்எம்எஸ் மாடல் இருந்தால் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு கன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் டிசியை 24+ கிரவுண்ட், 24- பண்ணக்கூடிய கன்வெர்டர் போர்டு, அது சம்மந்தமான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒருவேளை பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ எந்த வோல்ட் வேணுமோ அவ்வளோ வந்து கன்வெர்டர் போர்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எஸ்எம்பிஸாக யூஸ் பண்ண முடியும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போது செட்டில் பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் ஐசிஸ் இருக்குது, இதான் போர்டு, கட் போர்டு, ட்ரைவ் போர்டு. மார்க்கெட்டில் இப்படி தான் கிடைக்கும், மானோனோ ஒரு போர்டு, ஸ்டீரியோட போர்டு, ரெண்டு போர்டுமே மார்க்கெட்டில் அவைலபிள். ரெண்டுக்கு பெருசாக என்ன வித்தியாசம், ஸ்டீரியோவை மானோ பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ரெசிஸ்டர் 56K அல்லது 68K ஆஃப் வாட் இல்லையா அட்லீஸ்ட் குவாட்டர் வாட் ரெசன்ஸ் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் சிம்பிள். என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா மாறும். சரி, ஏன் வந்து ஸ்டீரியோலேருந்து மானோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 2.1 ஒரு ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் அப்படின்னா அதுக்கு 20 30 ஐசி யூஸ் பண்ணலாம், சீப்பாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். தென் இந்த சப்புக்கு மட்டும் நல்ல ஒரு ட்ரைவ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மானோ போர்டு வேணும். ரொம்ப ஃபியூர் சில காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு தேவை. STK4141 இதனுடைய அவுட்புட் எவ்வளோ ஒன்று, ஒவ்வொரு சேனலுக்கும் 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட்ஸ். மானோ பண்ணும்போது, ஃப்ரிட்ஜ் மோட் பண்ணும்பொழுது இது 50 வாட்ஸாக மாறும். இது நமக்கு இந்த 50 வாட்ஸாக தேவை சப்வூஃபரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ஒரு 8 இன்ச்சு சப் நல்ல ட்ரைவ் ஆகும், 10 இன்ச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி, பெரிய அளவில் உதறாது, பர் பர்ன் சவுண்டு வராது. அதுக்காக தான் அந்த ஐசியை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ப்ராப்பர் ஹீட்ஸிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் மானோ பண்ணும் பொழுது, ஓகேவா? இப்போ நான் வந்து ஹீட்ஸிங் பிளேட்லாம் யூஸ் பண்ணல, இப்போ இந்த ஐசியெல்லாம் சும்மா மேலே உட்கார வச்சுருக்கேன், சும்மா சிம்பிளாக, ஓகேவா? இந்த ஐசி அப்படி தான், ஹீட்ஸிங் ப்ரொவைட் பண்ணல, அதுக்கு ஹீட்ஸிங் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு நான் டெமோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் டெமோ பண்ண போகிறேன், அவ்வளோதான், ஓகேவா? ஜஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? போ
நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. எந்த இடத்துலையும் ஒரு நூல் கூட ஹம் டிஸ்டார்ஷன் எதுவுமே வரல, பக்காவாக இருக்கும். ஓப்பன் ஏர்லாம் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த சிக்னல் இன்புட் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீல்டு ஒயர் யூஸ் பண்ணணும். சீல்டு ஒயர்னால் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் கிடைக்கிது. அந்த சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணணும். ஒயரிங் பண்ணும்பொழுது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஃபார் டெமோ, ஒர்க் பண்ணதே இல்லையா, என்ன மாடிஃபிகேஷன் அதில் பெருசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? இப்போ ஒரு டெமோ நல்ல குவாலிட்டி இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதனுடைய உள்ளுக்குள்ளே ரெண்டு கம்பேரட்டர் இருக்குது, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், ரெண்டு ஆம்பிளிஃபையர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே இண்டிவிஜுவல், அதை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிட்ஜ் பண்ணுறோம், ஓகேவா? எந்த பின்னிலேருந்து எந்த பின்னுக்கு. இந்த ஐசியில் வந்து ரெண்டு இன்புட் இருக்குது, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட் இருக்குது, லெஃப்ட் அவுட்புட் இருக்குது, ரைட் அவுட்புட் இருக்குது, ஸ்டீரியோ. இதை மானோ பண்ணும்போது என்ன பண்ணணும்? சரி, இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கணுன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு ஆன்லைனில், எல்லா வகுப்புமே ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். வயது வெறுப்பு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், பெருசாக படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? இந்த முயற்சி இருந்துன்னு வச்சுங்களேன், இங்கே பயிற்சி அளிக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இதன் மூலிமா உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகிட்ருக்கோம். இந்த அப்லோட் ஆகிட்டுருக்க வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேவா? இந்த சேனலுடைய நோக்கமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த யூடியூப்னுடைய உதவியால் இந்த டேட்டாஸ் எல்லாம் எல்லாருக்கும் சென்று அடையணும், எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும். எளிய முறையில் தமிழில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்ப பயிற்சியை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? பயிற்சி எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதில் வர ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் கிளாஸ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டோவ் பற்றி இருக்குது, இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் வரப்போகுது, எல்லாமே நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், அப்போ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் பாருங்களேன், இதுதான் ஒரு ஐசி, எஸ்டிகே 4141, 18 பின் இருக்கும் இந்த ஐசியில், 18 பின் இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சேனல் இன்புட் வந்து 1வது பின், 1வது பின் வந்து லெஃப்ட் சேனல் இன்புட், ரைட் சேனல் இன்புட் வந்து 18வது பின், இது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10வது பின்னில் ஒரு அவுட்புட்டு, 13வது பின்னில் ஒரு அவுட்புட், ரெண்டு அவுட்புட் இருக்குது, லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட். இதை பிரிட்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இந்த 1வது பின்னில் இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், சிக்னல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 10வது பின் இருக்கு இல்லையா, இந்த 10வது பின்லேருந்து ஒரு 56K ரெசன்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஏற்கனவே ஆல்ரெடி போர்டில் இந்த கெப்பாசிட்டி இருக்கும், 100 MFT 50 வோல்ட்டு 63 வோல்ட்டு கெப்பாசிட்டு இந்த 17வது பின்னுக்கு கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி கெப்பாசிட்டி இந்த போர்டில் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் சால்டர் பண்ணால் போதும், 10வது பின்னிலிருந்து இந்த 17வது பின்னுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 100 MFT கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸுக்கு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல பட்டிருக்கேன் பாருங்கள், ஒரே ஒரு ரெசன்ஸ், ஒரு குவாட்ரார் ரெசன்ஸ், ஒரு 68K இதில் சால்டர் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஒர்க்கும் பண்ணலை, ஜஸ்ட் ஆன் பண்ணனா போதும். ஓகே, இவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நீங்கள் அதை சிம்பிளாக யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எதனால் அப்படின்னா, நமக்கு வாட்ஸ் அதிகமாக தேவை, 25 வாட்ஸ் ப்ளஸ் இருக்குது, இப்போ 50 வாட்ஸாக மாறிடும். அதனால் 8 இன்ச்சு சப்புக்கு பதிலாக ஒரு 10 இன்ச்சு சப்பை நம்ம ட்ரைவ் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் மாடிஃபிகேஷன் வேறு எதுவுமே இல்லை. சரி, என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு கேட்டால், அதான் இதான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 10th பின்னிலேருந்து ஒரு 56K அல்லது 68K ஒரு குவாட்ராட் ரெசன்ஸை இந்த இடத்துல, இந்த 14th பின்னில் ஆல்ரெடி இந்த கெப்பாசிட்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு கெப்பாசிட்டி வச்சுக்கலாம். ஒன் மோர் கெப்பாசிட்டி ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். இதில் சீரியஸாக இன்னொரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், உடனே என்ன ஆயிரும் உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ மானோவாக மாறிடும். சரி, அப்படி மானோவாக மாறும் பொழுது ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் எங்கே கொடுக்கணும் அந்த கேள்வி வரும் இல்லையா. இப்போ வந்து இந்த லெஃப்ட் சேனல் இன்புட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த லெஃப்ட் சேனலுக்கு இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்பீக்கரோட ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸை வந்து 10th பின்னில் கொடுக்கணும். ஸ்பீக்கரோட மைனஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 13th பின்னில் கொடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். கொடுத்தா போதும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுத்துருப்போம், 10th பின்னில் வர அவுட்புட்டை நேராக என்ன பண்ணியிருப்போம், காமன் கிரவுண்டுக்கு கொடுத்துருப்போம். காமன் கிரவுண்ட் டு 10th பின். ஸ்டீரியோவில் என்ன பண்ணியிருப்போம், 13th பின்னிலேருந்து ஒரு காமன் கிரவுண்டுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்போம். ஸ்டீரியோக்கு அப்படி கொடுத்துருப்போம். நீங்கள் மானோ பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டியோட ப்ளஸ் வந்து 10th பின்னு, எந்த சேனல் இன்புட் கொடுக்கணுங்களோ அதுக்கு. ஓகேவா, இந்த சேனல் என்ன பண்ணணும், 18th சேனல் இருக்குல்ல, இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இன்புட்டு உள்ளே சிக்னல் போகக்கூடாதுனால என்ன பண்ணிடுறோம், இந்த பின்னை நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஜம்பர் போட்டு கிரவுண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, எந்த சேனல் மைனஸ் கொடுக்குறோமோ அந்த சேனலுடைய அவுட்புட் வந்து ஸ்பீக்கரோட மைனஸ், எந்த சேனல் இன்புட் கொடுக்குறோமோ அந்த சேனலோட ப்ளஸ் தான் அவுட்புட்டு தான் இது ஸ்பீக்கரோட ப்ளஸ் அல்லது ஊப்பரோட ப்ளஸ்ஸுக்கு கொடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போது 18th பின்னில் இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், 18th பின்னில் இன்புட் கொடுத்து நீங்கள் அவுட்புட்டு எந்த பின்னு, 13th பின்னு அவுட்புட் இல்லையா, இந்த சேனலுக்கு, இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஓகே, அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரைட் சேனலுக்கு இன்புட் கொடுக்குறதா இருந்தால் ரைட் சேனலுடைய அவுட்புட்டில் 13th பின்னில் ஸ்பீக்கரோட ப்ளஸ் இருக்கணும், ஸ்பீக்கரோட மைனஸ் 10th பின்னில் இருக்கணும். ஏஸ் யூஸ்வல் சேம் ஜம்பர் ஒயர் தடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 56K 68K என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த 2nd பின்னுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும், அந்த கெப்பாசிட்டருக்கு சேம் இந்த ரெசன்ஸ் 56K ஏதோ ஒரு ரெசன்ஸ் நீங்கள் போட்டு இங்கே இதில் கொடுத்துடலாம். அதாவது லெஃப்ட் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சேனலுக்கு இந்த 56K ஜம்பர் அடிக்கிறோம். ரைட் சேனல் இன்புட் கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணணும், லெஃப்ட் சேனல் இன்புட்டுக்கு இந்த மாதிரி 2nd பின்னுக்கு இந்த கெப்பாசிட்டி கொடுக்கணும். 100 MBT 63 போர்டில் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது ஒரு 56K ரெசன்ஸ் அல்லது 68K ரெசன்ஸ் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கியூட் வைஸ் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், இப்போ போர்டு இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் போர்டு தான். இந்த போர்டில் இந்த பிளாக் கலர் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இடத்துல ரெண்டு ஒரு ஃபீஸ் ஹோல்டர் ஸ்பீக்கருடைய அவுட்புட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கொடுத்துருக்கு, ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்கு இல்லையா, இதான் ரெசன்ஸ். இப்போ நான் ஆட் பண்ணினது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு இந்த இடத்துல 1K ரெசன்ஸ் இன்புட் இருக்கும். அதாவது இது லெஃப்ட் ரைட் நம்ம எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். போர்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ இப்படி வச்சுக்கலாம். இதுதான் வந்து லெஃப்ட் சேனல், இது வந்து ரைட் சேனல். ஓகேவா, ஸோ நீங்கள் எதில் வந்தாலும் என்ன பண்ணலாம், மாடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1K ரெசன்ஸ் இன்புட் கொடுத்துருக்கு, இதில் தான் சிக்னல் கொடுக்க போகிறோம். இந்த சிக்னல் இதில் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த 1K ரெசன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். வேணும்னா இந்த ஒரு சேனல் எது வேணாலும் என்ன பண்ணிடலாம், ஷார்ட் பண்ணி அந்த சேனலில் வந்து ஜீரோ பண்ணிவிட்டு தென் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் போர்டோட அமைப்பு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரே ஒரு 60A ரெசன்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கியூட்டில். பாருங்கள், இந்த இடத்துல 1K ரெசன்ஸ் இதில் இல்லை, இந்த இடத்துல இருக்குது, இதில் தான் இன்புட்டு கொடுக்க போகிறோம், அவுட்புட்டு எடுக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டயக்ராம் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஓகே பாருங்கள், இதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய போர்டு. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் ரெடிமேட் அவைபிள், கட் போர்டு தனியாக வரும், ஐசி தனியாக வரும், ஈர்சிங் பிளேட் தனியாக வரும். நாம் வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ஈர்சிங் பிளேட்டை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது இது வந்து 10th பின் அவுட்புட்டு. இப்போது இதில் வந்து இன்புட் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன், இது லெஃப்ட் சேனல், இது லெஃப்ட்டு, இது
ரைட் வச்சுக்குவோமே, இப்போது இன்புட் வந்து இதில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, சிக்னல் இதில் கொடுக்குறதா இருந்தால் இதில் பத்தாவது பின் அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்பீக்கரோட ப்ளஸ் இருக்கணும், அப்படின்னா ஸ்பீக்கரோட மைனஸ் 13வது பின்ல இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு இந்த இடம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் இந்த பாயிண்டில் ஒரு இந்த இடத்துல ஒரு 56K ரெசன்ஸ், இந்த ரெசன்ஸ் எடுத்து இதை 10வது பின்ல கொடுக்கணும், இங்கேருந்து இங்கே கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள், அவ்வளோதான். டயக்ராமே சொல்லும்போது யார் வேணால் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஏன்னா போர்டில் வச்சு சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துலையும் நம்ம ஸ்பீக்கர் கொடுக்க போகிறதில்ல, இந்த எல் ஆர்எல் கொடுத்துக்கல, லோடு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ 10வது பின்ல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ். ஒருவேளை இந்த சேனலில் இன்புட் கொடுக்கணும், இல்லை உங்கள்கிட்ட வர்ற போர்டு ஒருவேளை சர்வீஸுக்கு அந்த மாதிரி வந்தாலும் வரலாம், பெரும்பாலும் எல்லோரும் இப்படி தான் கொடுக்குறோம், லெஃப்டி இன்புட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம். ஒருவேளை இந்த மாதிரி இதில் இன்புட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 13வது பின் இருக்கு இல்லையா, இந்த 13வது பின்ல ஸ்பீக்கரோட ப்ளஸ் வந்துடும், இந்த பின்ல ஸ்பீக்கரோட மைனஸ் வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊப்பர் ஆர் ஸ்பீக்கரை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 13வது எப்படி 10வது பின்லேருந்து ஒரு 56K ஆட் பண்ணோம் இல்லையா, அதேமாதிரியே பார், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 56K அல்லது 68K கொடுத்து நேராக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த இடத்துல 13வது பின்ல ஆட் பண்ணிடுவோம். இப்போ என்னாயிரும், எந்த சேனலில் இன்புட் கொடுத்தாலும் நாம் என்ன பண்ண முடியும், மானோவாக ஃப்ரிட்ஜ் பண்ண முடியும், நல்ல ஃபிளாரிட்டி நல்ல குவாலிட்டி இதில் வரும், கிட்டத்தட்ட 50 வாட்ஸ் அவுட்புட் வரணும்னா இந்த மாதிரி செய்யணும். சப்போஸ் இந்த 50 வாட்ஸ் போர்டில் செய்யும்போது சில ட்ரபுள் வரும், என்ன ட்ரபுள் அப்படின்னு சொன்னால், இந்த ஐசி அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வோல்ட் வந்து எக்ஸிட்ஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. டுயல் பவர் சப்ளையில் சில பேர் 28-30 வோல்ட்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அவுட்புட் அதிகமாக வரும், அந்தளவுக்கு ஐசி ஹீட் ஆகும், ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா ஐசியுமே சைனீஸ் ப்ராடக்ட் தான் வந்துட்டுருக்குது, ஜப்பான் ப்ராடக்ட் கிடையாது. ஹீட்டிங் நல்லா ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வோல்ட்டை கொஞ்சம் குறைச்சி 20 வோல்ட்டில் மெயின்டைன், 18-20 வோல்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஐசி ஃபெயிலியர் வரவே வராது. கொஞ்சம் அவுட்புட் லெவல் குறைஞ்சாலும் பரவாயில்ல, குவாலிட்டியில் எந்த குறைவும் வராது, குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், SDK 4141 ஸ்டீரியோ போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தோம், SDK 4141 மானோ போர்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.